அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வமஃபிரத்தே மகாம் வநூரே அஜசாம் வதீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அஸாதீதிய வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஆவாத் பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன். رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. توكلت لا حول ولا قوة إلا بالله العظيم العظيم. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة. اللهم ارزقنا خير الدارين مع القرب والإخلاص والصحة والسلامة في الأمن والأمان. اللهم صل على محمد داخلك. اللهم صل على محمد روى نفسي. اللهم صل على محمد إذا نتائجه. اللهم صل على محمد مداد كلماتي. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கி. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி ரல்லான் செய்யி. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்தி. பிஸ்மில்லாஹ் வஅலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம். ஃபக்கத் கான் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் கரீம். அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. وعن عبد الرحمن عن النبي صلى الله عليه وآله وسلم قال ما منكم من أحد سلم علي إذا مت إلا جاءني جبرائيل فقال جبرائيل عليه السلام يا محمد هذا فلان ابن فلان يقرأك السلام فأقول عليه وعليه السلام ورحمة الله وبركاته. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, அல்லாஹுவின் நல்லருளும் கிருபை கடாட்சமும் நம் அனைவர்களின் மீது உண்டாகுவதுடன் நோய் நொடியற்ற வாழ்வை, அஃபு ஆஃபியத்துடைய வாழ்வை, அச்சமற்று அல்லாஹ் ரசூலை ஏற்று மன அமைதியோடு நிம்மதியோடு சலாமத்தாக வாழக்கூடிய வாழ்க்கையை மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லத்துடைய துஆ ஷஃபாத்தோடு நம் அனைவர்களுக்கும் என்றென்னும் கியாம நொடி நாள் வரை அல்லாஹ் தந்தருள்வானா. எல்லாம் உள்ள அல்லாஹ் மக்களுக்கு சில சிறப்பம்சங்களை வழங்கியிருக்கின்றான். அந்த சிறப்பம்சங்களிலே ஒன்று, வாழ்நாளில் அதிகப்படியான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய என்னுயிர் தாகாவின் மீது அளப்பெரும் அருளால்
நாம் அவர்கள் மீது ஹுப்பு பிரியம் வைத்து ஓதக்கூடிய செலவாத்தின் மகிமையை நமக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். எந்த ஒரு மனிதன் மாணவியின் மீது ஹுப்பு பிரியத்தை வைக்குகின்றானோ அந்த ஹுப்பு உலகத்தின் அனைத்து மூலப்பொருள்களை விட, சொர்க்கம் நரகத்தை விட, அல்லாஹ்வுடைய பிணைப்பீனங்களில் அத்தனை நிழமத்துக்களையும் விட மிகச் சிறந்ததாக மாணவியின் ஹுப்பு இருக்க வேண்டும். அந்த நபியின் மீது வைக்கக்கூடிய ஹுப்பு பிரியம் அளப்பரிய நியமத்துக்களை அள்ளி வீசுகின்ற நறுமண உடையவைகளாக இருக்க வேண்டும். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன தாஹா அஹமது அல் முஜதபா முஹம்மது அல் முர்த்ததா சையீதுல் கௌனைன் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மயீன், முழு உலகத்துடைய ஹுப்பு சுகண்டிகளை விட என் மீது பிரியம் வைக்காத வரை நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். இப்போ மாணவியின் மீது பிரியம் கொள்ளுதல் என்பது ஒரு கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு அதில் ஏற்படுகின்ற இன்பத்தின் காரணமாக அவளின் மீது அதிகப்படியான உபரியான பிரியத்தை வைத்து எங்கு நோக்கினும் மனைவியிடத்திலே செல்லக்கூடிய ஒரு அறிவு ஆற்றலை மனிதன் பெற்று அவளிடத்தில் இருக்குகின்ற தேனின் இன்பத்தை இவன் அனுபவிப்பதை போன்று, அதை விட பெற்றோர் சொத்து சுகம் தன்னுடைய உயிர் உடல் அனைத்தையும் விட மாணவியின் மீது பிரிய வைக்கவில்லையானால் அவர்களின் மீது அருள் கூர்ந்த பார்வையை இந்த மனிதன் பார்க்கவில்லையானால் மூமினாக ஆக முடியாது. ஒரு மூமின் யார், இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், ஒரு மூமின் அல்லாஹுவை பற்றி கூறும்போது வஜிலத்து குலூபுகும், அவனுடைய கல்பு நடுங்கி அல்லாஹுவை உண்மையாக ஈமானில் ஏற்றுக்கொள்ளும். இதா துனியத்து அலைகும் ஆயாத்துகு, அல்லாஹுடைய ஆயாத்துக்களுக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு அவன் விளங்கிவிட்டால் ஜாதத்துகு ஈமானா, அவனுடைய உடலில் ஈமான் அதிகமாகும். இந்த ஈமான் யாரிடத்தில் இருக்கின்றது, மாணபியின் ஹுப்பின் மீது இருக்கின்றது. அது அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எப்படி வெளிப்படுத்துறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்க மக்களுக்கு பிரகடனப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், உங்களை முழுக்க பின்பற்றும்படி உங்கள் மீது அன்பு சார்ந்த அன்பு வைக்கும்படி நீங்கள் உத்தரவிட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மீது பிரியப்படுவான். சில பொருள் இருக்கு, மனிதன் போய் எங்க தானி ஏங்கின்றான், சில கதவுகள் மனிதன் போய் திறக்கணும், சில கதவுகள் கிட்ட போகும்போதே தானாக திறந்துடும், சில கதவுகள் பூட்டு போட்டால் தான் பூட்டை அப்படி சாவியை கொண்டு திறந்தால் தான் திறக்கும். இவைகளில் சிறந்தது மனிதன்
கிட்டே நிற்கும்போது தானாக திறக்கக்கூடிய ஒரு பொருள், மற்ற நிலைகளில் அது போ திறக்க முடியாது. அல்லது ஒரு இணையாது ஒரு அடையாள சீட்டு கார்டுகளை காண்பித்தால் தானே அந்த டோர் திறக்கும். எனவே இந்த ஆட்டோமேட்டிக் என்பது எங்கிருந்து பிறந்தது? மனிதன் தானாகவே மாணவியின் மீது கொள்கின்ற அன்பு, அடுத்தவர்கள் சொல்லி வலியுறுத்தி கொள்கின்ற அன்பை விட மிகச் சிறந்ததாக இருக்கு. அதனால தான் ஹுப்புன் நபியு அலல் இன்சானி முஃப்தரது, ஒரு மனிதன் மாணவியின் மீது பிரியம் வைப்பது ஃபர்லாக இருக்கு. இதை மௌலூது ஷெரீஃபில் சொல்லப்படுது. சில நிர்மூல மூடிகள் விலங்கா முஹ் மாஃபிஹி, மூளையில் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அதை தவறுதலாக கூறுகின்ற ஒரு காலகட்டம். மானிட சமுதாயத்தில் தன்னை தூய்மைப்படுத்துகின்ற வழிகளை திறந்து வைக்கக்கூடிய நமூனா நடைமுறைகளை அதிகப்படுத்திக் கொள்வது நமக்கு கடமையல்லவா? நாம் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தோம், என்ன செய்ய பிறந்தோம், இதுவரை நாம் எதை சாதித்திருக்கின்றோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். வத்தக்குல்லாஹு வ யுஅல்லிமுக்கும்ல்லாஹ். அல்லாஹுவை அஞ்சுங்க, அல்லாஹுவை அஞ்சுங்க, அல்லாஹு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்போ அந்த அல்லாஹு கற்றுத்தருகின்ற கல்விக்கு பேர் தான் இல்மு. வத்தக்குல்லாஹு வ யுஅல்லிமுக்கும்ல்லாஹ், இல்மு. அந்த இல்மி அல்லாஹ் கற்றுத்தரும்போது தான் மாணவியின் மீது ஹுப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் மாணவி நம்மை அடைவார்கள், நாம் நபியை அடைந்து குலைத்த மாவை போன்று நாம் பிசைந்து அவரோடு இன்புற முடியும் என்பதனை இங்கு அல்லாஹ் சூசகமாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறான். ஒரு வாழ்த்து சொல்வாங்க மணப்பெண்ணை, நெகமும் சதையை போன்று, இரத்தத்தையும் நரம்பையும் போன்று, கண்ணையும் விழியை போன்று, இமையையும் முடியையும் போன்று வாழ்க என்று சொல்லுவோம். ஒரு சாதாரண அற்ப சுகண்டி, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த சுகண்டியை அடைய இவ்வளோ புகழும் போது என்னுயிர் தாகாவின் மீது அழிக்க முடியாத அழியாத கல்விலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த மகிமை என்னும் செலவாத்தையை நாம் சொல்கிறோமா? நீ என்னடா ரசூலுல்லாஹ்வை போய் நிர்ணயிக்கிறது? மூதேவி ஆணா இருந்தாலும் என்ன பெண்ணா இருந்தாலும் அது கூடாது இது கூடாது என்று சொல்ல இந்த அற்பர்களுக்கு என்ன? வாயில போட்டா கீழே வரும்போது நாறுது. துர்நாற்ற மிக்க என்ஜான் உடம்பில் சிரசும் உறவும் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு மாணவியின் வாழ்க்கையின் தரத்தை புரிகின்ற ஆற்றல் இருக்கா என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தட்டி எழுப்பினால் விளங்கும். அங்கு மரணித்து கிடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ் ரசூலை புறம் தள்ளுகின்ற, அல்லாஹ் ரசூலை குறை காணுகின்ற அந்த உள்ளம் ஷெய்தானின் பெட்ரூம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இங்கே குலூபுல் முஃமினீன் அரிசுல்லா என்று சொன்னார்களே, அந்த அரிசுல்லா எங்கே, நாம் எங்கே, அவன் எங்கே? சிந்தித்தோமா? நாம வாழ்வின் தரங்களை புரியாமல் இருப்பது குருட்டுத்தரமான நடவடிக்கை, அடவாடித்தனம் என்பதை நீங்கள் புரிந்து வாழ்ந்தால் விளங்கும். நபியின் மீது நாம் வைக்கின்ற முஹப்பத் செலவால் அவர்கள் மீது ஓதப்படுகின்ற மீலான் மௌலூத் மிகச்சிறந்த உயிராக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். வசதி இருக்கு, கையில் லிஸ்ட் வாட்சி போட்டிருக்கோம், உயர்ந்த கற்கள் போடப்பட்ட மோதிரங்கள் போட்டிருக்கோம், மக்களுக்கு மத்தியிலே நம்மை சிரித்து ஆரவாரத்தோடு நம் உபதேசங்களை கேட்பதற்கு ஆணும் பெண்ணும் கூடியிருக்காங்க என்பதற்காக வேண்டிய ரசனையை ரசித்து அவருடைய துர்ச்சகமான அழகை பார்த்து நீங்கள் உங்களை மகிழிகளாக ஆக்கி கொண்டாள்.
என்ற நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழணும். எனவே என் உயிர் நபி, என்னை விட மேலான நபி, என் நஃப்ஸை விட, நான் புலங்குகின்ற அத்தனை விட உயர்ந்த நபி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் ஈமானின் அடையாளங்களில் மிக நெருக்கமான பேரொளி இவனுடைய உள்ளத்தில் பிறக்கும். அத்த ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தின் போது, மாமின்கும் மின் அஹதின் செல்லம, ஒரு மனிதன் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, இல்லை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபி என்று ஏதாவது ஒரு துணியில் சலாம் சொன்னால், இதா மித்து இல்லா ஜாஃபி ஜிப்ராயில், அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஃபகால சொல்றாங்க, யா முஹம்மத், என் உயிர் நபியே, ஹாதிஹி ஃபுரான் இப்னு ஃபுரான், இந்த மனிதன் யார் தெரியுமா, எக்கருவுக்கு சலாம், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் உரைத்திருக்கின்றார் என்று சொல்வாங்க. அந்த நேரத்தில் யாருங்க கொண்டு எத்தி வைக்கிறா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாருங்க, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இடையில் வஹியை இறக்குவதற்கு மூலமாக உள்ள ஒரு தன்ஸீலுமிர் ரப்பிர் ரஹீம் இருந்தாங்க. அந்த தன்ஸீலுமிர் ரப்பிர் ரஹீம் அவங்க தான் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாகூலு வஅலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்களின் மீதும் அந்த உம்மத்தின் மனிதனின் மீதும் வம்சத்தின் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. நாம சொன்னது ரசூலுல்லாவுக்கு தான், ஆனா அவங்க நம்ம பரம்பரையவே பிடிக்கிறாங்க. முர்பின் கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கும் போது, பல்லிஹ்னி இன்ன துஆ யுஹ்பிசு பைன ஸமாஇ வல் அர்த், எனக்கு அறிவிக்கப்பட்டது, நாம் கேட்கின்ற துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தடையாக இருக்கு, லா யஸ்அது மின்ஹு ஷைஉன், அந்த சலவாத் துஆ, அந்த துஆ நாம் கேட்கின்ற அல்லாஹ்விடத்தில் பச்சாதாவப்படுகின்ற இஸ்திஃபார் எதுவுமே வானத்துக்கு செல்லாது. இதுவரை ஹத்தா துசல்லி அலன் நபியு அலைஹி ஸலாம், என் உயிர் தாஹாவின் மீது சலவாத்தை சொல்லாதவரை செல்லாது. இப்போ உதாரணமாக துவா ஓதும்போது, அவுஸ் பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி சீனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்ம தௌஹீத் வ அமல் அல் இஹ்லாஸ், இப்படி துவாவை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல ஹம்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சீனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்று ஓதப்படாத சலவாத்தின் அந்த மகிமை இல்லாத துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நாம் அணிந்திருக்கும் ஆடையை போன்று கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் என்று தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை முர்பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இது எவனாலும் மறுக்க முடியாத ஒன்று. ஒரு முறை இன்னும் இருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹ் ஒரு முறை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத அலல் மின்பர், ஹுத்பா மேடையான மெம்பரில் ஏறினாங்க. முதல் படியிலே கால் வைக்கும்போது ஆமீன் என்று சொன்னாங்க. இரண்டாவது படியில் கால் வைக்கும்போது ஆமீன் என்று சொன்னாங்க. மூணாவது படியின் மீது கால் வைக்கும்போது ஆமீன் என்று சொன்னாங்க. இப்போ மூன்று முறை ஆமீன் என்று சொன்னாங்க. இது வழக்கத்துக்கு மாற்றமாக அந்த ஜும்மாவில் நடக்குது. பிறகு உட்கார்ந்துட்டாங்க. இது தொழுகை முடிஞ்சிச்சு. தொழுகை முடிஞ்சவுடனே
சஹாபாக்கள்கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமையா ஒன்று செஞ்சா. இவன் பிதத்தை பிதத்தை சிறுக்கு சிறுக்குன்னு சொல்றான். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமைக்கு இல்லாத ஒன்று செஞ்சாங்க. என்னண்டா ஹுத்பாவில் ஆமீன் 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 ஏறினாங்க படியில. இது ஆண்களுக்கு தெரியும், பெரும்பாலும் பின்னால் வரக்கூடிய ஆண்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மள எப்போவுமே மூணு கூட்டம், மௌத்த மூணு கட்டு கட்டின மாதிரி, காலில் ஒரு கட்டு, மௌத்தில் ஒரு கட்டு, தலையில் ஒரு கட்டு. ஏன் தலையில் கட்டுறாங்கண்டா, மௌத்த ஆகிட்டீங்க சோத் சட்டி எச்சிக்கிட்டு போயிடுவானோ தின்றுவானோன்னு. மௌத்த ஏன் கட்டுறாங்கண்டா, போதும் இது வரைக்கும் துணியா உள்ளே போனது கட்டி இருக்கிறா அவனான்வாங்க. காலை ஏன் கட்டுறாங்கண்டா, எந்திரிச்ச நடமாண்டா மிச்ச சொத்தையும் தூக்கிட்டு போயிடுவானோண்டு. இது ஒரு நம்ம கருத்து, ஆனால் உண்மை அப்படி இல்லை, விளங்குதா? அப்போது மனிதனுக்கு மூணு கட்டு. தன்னைத்தான் அழிக்கும் வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். அந்த அழி வாழ்வில் அழியாத ரஹ்மத்துல்லில் ஆலமீனை அடைந்து விட்டால் பின்னால் எல்லா மூலமும் சிறந்ததாக ஆகும். மறுமையின் முதல் படித்தரம் கபர், அது நல்லதாகிவிட்டால் பின்னால் உள்ள அனைத்தும் நல்லதாகும். அது கட்டிவிட்டால் பின்னால் எல்லாமே கெட்டுவிடும். அப்போ ஜும்மா முடிஞ்சிச்சு. ஃபகாலலஹு முஆதிபுனி ஜபல், முஆதிபுனி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, சாய்த்து ஃப அம்மன் த சராசா யா சையதி ஹபீபி யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் மீலாது மௌலது இல்லைடா, நன்னூல் நன்னூலிகை வெறுக்கிறீங்களே. முஆதிபுனி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முதல் படியிலிருந்து மூன்று படிக்கு ஆமீன் என்று மூன்று முறை சொன்னீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. யாரும் கேட்கலங்க, துணிச்சலோடு முஆதிபுனி ஜபல் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஃபஅதானி ஜிப்ரயீல், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, என்னிடத்தில் ஜிப்ரயீல் வந்தாங்க படியில் ஏறுவதற்கு முன். யா முஹம்மத் மண் அதிரக ரமலான், ஒரு மனிதன் புனிதமிக்க உயிருக்கும் மேலான ரமலானை அடைந்தான், அதிலே நோன்புக்கவில்லை. பலம் யஃபிர் லஹு, அவனும் பாவ மன்னிப்பும் கேட்கவில்லை. ஃபமா தத்து, அவன் மரணித்து விட்டால் ஃபதஹலன்னார், அவன் நரகத்தில் நுழையட்டும் என்று நான் சொன்னேன். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க. ஃபஅபு அதஹுல்லாஹு குல்து ஆமீன், உங்களிலிருந்து அவரை தூரப்படுத்தட்டும் என்றும் சொன்னாங்க, நான் ஆமீன் என்று சொன்னேன். கரணி மிக்க காரண நபி, உலகத்தில் உள்ள எல்லா தாய்களை விட சிறந்த தாயின் அன்பு கொண்ட அல்லாஹு ரசூலின் அந்த கரணை கிடைக்காமல் கடவது என்றவன ஆமீன்றாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, மண் அதிரக அபவைஹி ஔ அஹதுஹுமா, யார் பெற்ற தாய் தந்தை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஒரு உபதேசம்தான், பெற்ற தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் தாயோ தந்தையோ இருந்து அவர்களை கண்ணியம் செய்ய, கடமைகளை அவர்களுக்கு செய்ய, ஹிதுமத் செய்ய மறுத்துவிட்டால், வலம் யுபர்ரி மிம்மா ஃபமாத, பெற்ற தாய் தந்தையர்களை பிரிந்து அவர்களை கைவிட்டு விட்டு இவர்கள் சொகுசாக வாழ்ந்தால், அதே நிலையில் அவர்கள் மரணித்து விட்டால், ஃபதஹலன்னார், அவர்கள் நரகத்தில் நுழையட்டும் என்று சொன்னார்கள். ஃபஅபு அதல்லாஹு, உங்களை விட்டும் அல்லாவை விட்டும் இவன் தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் இவனும் இவளும். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, உக்ரைத்து இந்த ஃபலம் யுசல்லி அலைக்க, உங்கள் பேரை கொண்டு 99 பேர் இருக்கு உங்களுக்கு, அதில் யா முஹம்மத் முஹம்மத் அஹமத் ஹாமித் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் என்ற அந்த சலவாத்தை ஒரு மனிதன் சொல்ல மறுத்து மறந்து விட்டுவிட்டால், வேணுமென்றே விட்டுவிட்டால், உங்களின் பேரை கேட்டு சலவாத்து சொல்லாத, சலவாத்து சொல்வதை கேட்டு பதில் சலவாத்து சொல்லாத அந்த மனிதன், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் வாலா அலி முஹம்மது வபாரிக் வசல்லிம் அலி அப்படின்ற ஒருத்தர் சொல்லும்போது, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி சீனா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலின்னு அவரும் சொல்லணும். அப்படி சொல்ல மறுத்தால் ஃபதஹலன்னார்,
உங்க பேரை கேட்டு செலவாத்து சொல்லவனும் நரகம் அடையிட்டும். பாபு அதல்லா, அல்லா ரசூலை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். குல்து நான் ஆமீன் என்று சொன்னேன். இந்த மூன்று படித்தரம் எது? ஒன்று, முதல் ரமலான் மாதம் வந்து தீவெட்டி திண்ணிகளை போன்று ரமலான் ஒன்னிலிருந்து 30 வரை நோன்பு நோக்காத அந்த ஆணும் தீவெட்டி பெண்ணும் நோன்பை ரமலானை கண்ணியப்படுத்தாதவர்கள். ஒன்று. ரெண்டாவதாக, பெற்று தாய் தந்தை இருந்து ஆண் மக்களோ பெண் மக்களோ அல்லது இருவரில் ஒருவர் தாயோ தந்தையோ இருந்து அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யாமல் உணவு உடைக்குண்டான ஆதாரங்கள் அவர்களுக்கு, பெண் பொம்பளை புள்ள என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தன் என்னை சொருகிக்கிட்டு இருக்கான்லாம் சொல்ல முடியாது. பட்டைய கலப்பிட்டான் ரஹ்மான், ரசூலுல்லா காரி துப்பிடுவாங்க அவனைய, நல்லா விளங்கிக்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. எவ்வளவோ அனுபவிச்சாங்க, ஒரு 1000 ரூபா, 5 பிள்ளை இருந்தால் ஆளுக்கு ஒரு 5000 கொடுத்தா 5000 ரூபா ஆகி போச்சு. ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு இந்த பிச்சை காசை தாய்க்கு, அதான் கொடுத்தன்ல, அதான் கொடுத்தன்ல, 500 ரூபாயை வச்சு உன் புருஷன் மாதம் உனக்கு 1000 ரூபா கொடுத்தான், நீ செலவழிக்க முடியுமா? முடியாது. ரெண்டாவது, பெத்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ காலால் உதைத்து அந்த விளையாண்ட அந்த ஒரு உதைக்கு நீ காலம் முழுவதும் அவர்களுக்கு குண்டி கழுவி விட்டாலும் நீ நன்றி கெட்டவள் தான், நன்றி கெட்டவன் தான். பெற்ற தாய் தந்தை இருந்து அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அவர்களுக்கு சரியான ஹிதுமத்தி செய்ய முடியாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் போக முடியாது, அவர்கள் அமலில் பவுர் இல்லை. ஆனால் அவ பார்த்து சொல்ற பெத்த தாய உனக்கு நரகம் கிடைக்கும்ன்றான். எப்படி கிடைக்கும்? ஓ, சொர்க்கமே தாய் கால்கடியில் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்து நகை போட்டு இன்னொருத்தனுக்கு சொருக கொடுத்து அவன் உனைய கொண்டு சொகுசு பண்ணி நீ அவனை கொண்டு சொகுசு பண்ணி பித்த தாய்க்கு ஒரு 1000 ரூபா காசு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தர முடியலேண்டா. உங்களை விட திறங்கட்டவர்கள் யாரும் இல்லை. எனவே தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியான் லயானத்தை செஞ்சாங்க. ஆமீன் மலக்கு செய்யும்போது ஆமீன் சொன்னாங்க. எதுக்குமே செய்யாத ரசூலுல்லாஹ், முதல் ரமலான், ரெண்டாவது பெற்ற தாய் தந்தையிலே இழிவுபடுத்துவது, மூன்றாவதாக மாநபியின் பேரை கேட்டவனை செலவாத்து சொல்லாதவர்கள். உலக கஞ்சனிலே மிக சிறந்தவன் யார் என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அகமது முகமது என்னும் திருநாமத்தின் பொருட்டால் என்னுடைய பேரை கேட்டு எவன் செலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சனில் வடிகட்டியவன் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தான். நாம் நம்மை உணர்த்த வேண்டும், உணர வேண்டும். இந்த மூன்று குற்றத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் ஆமீன் 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 சொன்னாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் என்ன அமல் செய்கின்றோம்? ஹஜ்ஜுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், குரான் ஓதுறோம், நிறைய பயானை கேட்குறோம். சில பேர் வழிகேடர்கள் பயானை கேட்டுட்டு நல்லவர்களை வழிகேடர்ன்றாங்க. சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவுடைய மக்களை குறை கூறுறாங்க. ஆனால் உன்னை விளங்கிக்கங்க, சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கை பிடிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்ணி தொட்டியை சேடிய கண்ணுக்குட்டி மாதிரி அவங்க வாழ்க்கை ஆயிப்பேர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, 2-3 சஹாபாக்களுக்கு முன்னால் கேட்ட அந்த ரிவாயத்தை ரிவாயத் செய்கிறாங்க. மண் செல்ல அழைய ஃபி யௌமின் மேத்தமர்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு என் மீது 100 முறை செலவாச்சு சொன்னால், நல்லா கவுனிய, 100 முறை செலவாச்சு சொன்னால் கலல்லாஹு லஹு மேத்த ஹாஜா, 100 விதமான தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுறான். ஒரு நாளைக்கு 100 தடவை செலவாச்சு சொன்னான், 5 வக்துக்கு சொன்னால் 500 தடவை, 100 தடவை சொன்னால் 100 விதமான ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றுறான். அதிலே ஒன்று
சபீஈன மின்ஹா ஃபில் ஆகிரா, 70 விதமான ஹாஜத் மரணத்திற்கு பிறகு மறுமையிலே அல்லாஹ் நிறைவேற்றி தர்றான். நமக்கு அது போதுங்க அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர். வசலாசீன ஃபி துன்யா, 70 மறுமையிலையும் 30 துன்யாவிலையும் அல்லாஹ் தர்றான். அந்த துன்யாவிலே தருவதில் ஒன்றுதான், என் உயிர் தாஹாவின் மீது அளவு கிடந்த அன்பும் ஆற்றலும் வைத்து அவர்களின் பெயரை மொழிந்த உடனே செலவா சொல்லி தர்திரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது. வான் சாயித் இப்னு உமர் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது, கான பத்ர் யா ஐ காத்தில யோமுல் பத்ர், ஒரு பத்ருடைய அந்த யுத்த களத்தின் போது தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்பரமாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அறிவிக்கிறாங்க, மன் செல்ல அலைய மின் உம்மத்தி முஹ்லிசன், தூய்மையோடு பரிசுத்த நாவோடு உள்ளத்தோடு முகஸ்தூரி இன்றி யாராவது எனது உம்மத்துக்கள் செலவாத்து சொன்னால் ஃபஅலைஹி ஸலா வாஹிதன், ஒரே ஒரு செலவாத் என் மீது அந்த மனிதன் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத்தன், அல்லாஹு ரசூல் 10 முறை உன் மேலே செலவாச்சு சொல்றாங்க. வா ரஃபஅலஹு அஷர தரஜா, 10 விதமான தரஜாக்கள் உனக்கு கிடைக்குது. வா மஹ்ஹானஹு அஷர ஸய்யா, 10 விதமான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றது. அப்போ ஒரு தடவை செலவாச்சு சொன்னான், மண் செல்ல அலையா அஷர செலவாத்தும் ஒரஃபலகு அஷர தரஜா, அல்லாஹ் அவனுக்கு 10 விதமான தரஜா அந்தஸ்து கொடுக்குறான், 10 விதமான பாவ குற்றங்கள் மன்னிக்கிறான், 10 விதமான ரஹமத்தை அவனுக்கு புரியிறான். சுஃபியானே ரஹிமஹுல்லா, சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அறிவிக்கிறாங்க, பைனமா ஹுவை யதூஃபு இதா ரஆ ரஜுலன் லா யர்ஃபவு கதமன் வலா யலூ யலாஉ கதமன் இல்லா வஹுவ யுஸல்லி, ஒரு மனிதர் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து சுற்றி வருகின்றார். நான் அவரை நோக்கினேன், அவர் ஒரு காலை தூக்கும் போது அல்லாஹும்ம ஸல்லியாலா முஹம்மது வஆலா அலி முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலை என்று சொல்றார். அந்த காலை கீழே வைக்கும் போது அல்லாஹும்ம ஸல்லியாலா முஹம்மது வஆலா அலி முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலை என்று சொல்றார். குத்துவத்தன் குத்துவத்தன், ஒரு ஒரு எட்டுக்கும் ஒரு ஒரு கால் தூக்கி காலை கீழே வைப்பதற்கும் அவர் செலவாத்தை சொல்லாமல் தவாஃப் செய்யவில்லை. வஹுவை சொல்லி ஆலன் நபி, அவர் மாநபியின் மீது செலவாத்தி சொல்லிக் கொண்டே வருகின்றார். அப்போ குல்து நான் அல்லாஹு அவர்கிட்ட கேட்டேன், யா ஹாதா இன்னக்க கது தரக்து தஸ்பீ வத்தஹலீல், நீ இந்த காபாவை சுற்றி வரும்போது சுபான் அல்லாஹ் இவல் அல்ஹம்துலில்லாஹ் இவல் இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அலீம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யீ வயுமீது பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் போன்ற இந்த மாதிரி உள்ள தஸ்பீஹ்களை ஓதாமல் நானும் பார்க்கிறேன், நீ ஒரு ஒரு கால் எட்டுக்கும் தூக்குவதற்கும் வைப்பதற்கும் நடப்பதற்கும் செலவாத்தை சொல்லி கொண்டு வர்றியே, தஸ்பீஹ் தஹ்லீல் இல்லையே என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக சலவாத் ஓதி வருறியே என்று கேட்டபோது, ஹல் இந்த கஃபி ஹாதிஹி ஷைஉன், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கா என்று கேட்டேன். மன் அன்த, நீ யார் என்று கேட்டாங்க. ஆஃபாக் அல்லாஹு,
அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும். வக்குல்து அன சுஃபியான சௌரி, நான் சுஃபியான சௌரி என்று அவங்க சொன்னாங்க. லவ் லாக்க அன்னக்க ஹரீப், நீ ஏழ்மையானவனா, மின் அகலி மாலிக்க மா அக்பர்துக்கான் ஹாலி, நீ என்னை நோட்டமிடுவதற்கு யார், கஷ்டவாளியா நீ, வலா அத்தலாயத்து கால சிறி, என்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள உனக்கு எவ்வளோ ஆர்வம் துடிக்கிற அப்படின்னு கேட்டவனே, கால லீ ஹரஜத்து வாலிதி ஹாஜத்தின் இல்லா பைத்தில்லா, என் ஒரு பெற்றோரின் தேவைக்காக நான் பைத்துல்லா வந்திருக்கேன். அத்தா இதா குன்து ஃபி மாதில் மனாசிலி மரல், அவர்கள் இருவரும் நோய் வேற்றிருக்காங்க வாலி. வகுந்து லி ஆ லிஜிஹி, அவருடைய நோய் சிஃபாவாகுவதற்காக நான் மருத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இப்போ பைனமா அன தாத்து லைலத்து நிந்த ரசிஹி இதா மா தத்து வாலி, நான் மருத்துவத்திற்கு பணம் சேர்க்க சென்ற போது என்னுடைய தாய் தந்தை மரணித்து விட்டார். அஸ்வத் வஜோகு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த வனாந்தரத்தில் என் தந்தை மரணித்து விட்டார். அவருடைய முகத்தை நான் மரணித்திற்கு பிறகு பார்த்தேன். குல்து நான் சொன்னேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா என்று சொல்லி மூஞ்சியை பார்க்குறேன். அவங்க மௌத்தாயிட்டாங்க, ஆனால் கணங்கரேண்டு கருத்து இருக்கார். ஃபஜல்பித்துல் அசார் இசார் அலா வஜீஹி, அவருடைய முகத்தின் மீது, கருத்த முகத்தின் மீது நான் ஆடையை போட்டு, ஃபவைய தத்து ஃபல்லபத்து நீ ஐநி பனுந்து, அன்றைய இரவு நான் அவருடைய முகத்தை மூடிவிட்டு நானும் அசதியில் உறங்கிவிட்டேன். ஐதா அன விரஜுலின் லம் அரா அஹ்சன் மின்ஹு வஜுஹா, அன்று இரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன், இதுபோன்று ஒரு மாமனிதரை நான் பார்க்கவில்லை. அவருடைய திருமுகம் பதினாலாம் பக்கம் நிலவை விட, நூறு மடங்கு நிலவை விட மிக ஜொலிப்பாக பிரகாசமாக இருக்கு. அவர் அந்த ஆடையை உயர்த்தி, மூஞ்சில் உள்ள ஆடையை திறந்து, வலா அதீபு மின் ஹுரீஹன், நர்மணம் கமலும் அவருடைய கரத்தால் அவன் முகத்தை ரஃப கால் வரை தடவினார்கள். வயதா ஹத்தா தனா, அந்த ஆடையை மூடிவிட்டு என்னை நெருங்கினார்கள். வாலி இப்னு வாலி, பையனே உன்னுடைய தந்தையா என்று சொல்லிவிட்டு, வகஷபல் இசா, அந்த ஆடையை நீக்கியதை அன்வஜீஹி முகத்திலே மூடிவிட்டு, ஃபஅமர் யதஹு அலா வஜீஹி, அந்த கரத்தை தடவியதை அவர்கள் பார்த்ததை இவர் பார்த்து, அந்த கரத்தை, புனிதமான கரத்தை தடவிய உடனே, ஃபாபியத வெண்மையாகிவிட்டது, சும்ம வலியும் ராஜவன், பின்ன ஒரு வழிபோக்கர் போய் கொண்டிருந்தார். ஃபகுல்து லஹூபி சௌபிஹி, அவர்கிட்ட நான் கேட்டேன், ஃபகுல்து ரூபுதுல்லாஹ் மன்னன் தல்லதி, அந்த வந்து தடைவிட்டு போன அந்த வழிபோக்கரான மன்னிடத்தை கேட்டேன், அல்லாஹுவை நீ வணங்கு, நீ யார் என்று கேட்டார். அல்லதி மின் இந்தில்லாஹி அலா வாலிதிக்க வாலிதிபிக்க ஃபி அர்லில் அரப், இந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அரபு தேசத்தில் உன்னுடைய தந்தை மரணித்து விட்டதை அல்லாஹ் எனக்கு அறிவித்தான், நான் வந்து தடவி விட்டேன் என்று சொன்ன உடனே, கால ஒமா தாரிஃபுனி, என்னை நீ அறிய வேண்டுமா அறியவில்லையா என்று அந்த மனிதர் கேட்டார். அவர் யார் தெரியுமா, என் உயிருக்கு மேலான ஆன முஹம்மது இப்னு அப்துல்லாஹி சாஹிபுல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு பேருங்க,
99 பேரில் 100வது பேர் சாஹிபுல் குர்ஆன். இப்போ விளங்கிக்கங்க, யாரும் சொல்லாத ஒரு பேர் நிழமை ரபீல் அவ்வல் வருவதை கொண்டு முன்னிட்டு உங்களுக்கு இது அறிவிக்கப்படுது. நான் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ரசூலுல்லா, சாஹிபுல் குர்ஆன். என்னிடத்தில் குர்ஆன் இருக்கு, நான் குர்ஆன் உடையவர். சாஹிபுல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா இன்ன வாலிதக கான முஸ்ரிஃபன் அலா நஃப்ஸி, உன்னுடைய தந்தை அதிகமாக அவருடைய நஃப்ஸை, அவருடைய அந்த எண்ணத்தை என் பக்கம் திருப்பினார். வலாக்கின் காணைக்கு திரு சலாஹ் அலைய, என் மீது எப்பவும் நிறைந்த செலவாத்து ஓதிக்கொண்டிருப்பார். பலமா நசல பிஹி மா நசல இஸ்திகாஸ் வன ரியாசுன் லிமன் அக்சர சலாத்த அலைய, என் மீது யார் அதிகமாக செலவாத்து ஓதுறாங்களோ அவரிடத்தில் நான் வருவேன். பந்த பதத்து ஃபைதா வஜூஹு அபி அபி அபியம், நீங்கள் கரம் வைத்த பிறகு இவ்வளவு வெள்ளையாகிவிட்டதே, நீங்கள் ரசூலுல்லாவா என்று அந்த மனிதர் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு அப்படியே மறைந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவானா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ உன்னதமிக்க அருள்மிக்க நபியாக இருந்தால் உம்மத்துக்களின் மீது நபி மரணித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய சொல்லை நீக்கிக் கொள்ளுவதற்காக அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலை, மரணித்த ஒரு மனிதனுடைய முகம் கருத்ததை, அந்த மையத்தை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காணகத்தில் தனித்தே இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த வாழ்வை சரி பரிசுத்தப்படுத்தி அடக்குவதற்காக என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு மனித உருவில் வந்து அவனிடத்திலும் காட்சி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூராணியத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள் என்றால், ஹயாத்துன் நபி, நபிக்கு மரணம் என்பது இல்லை, ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த நியாயத்திற்காக உண்மைக்காக அவர்களை இம்மையிலிருந்து மறுமையின் பக்கம் அல்லாஹ் எடுத்து கொள்வதற்குரிய ஓர் நிலைதான் அவர்களுக்கு ஏற்பட்ட மரணமே தவிர, மாநபி இன்றும் ஹயாத்துன் நபியாக, ரஹீமுன் நபியாக, கஃபூருன் நபியாக, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்கள் மீது கண்ணியம் செய்வதுடன், நாம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரபீல் அவ்வலில் மிகச்சிறந்த ஒரு அருளை, அன்பை, ஆதரவை பெறுவதற்குண்டான வாழ்வை நாம் தயாராக்கி கொள்ள, மாணவியின் அந்த ரபீல் அவல் பிறந்த நாளின் முன்னிட்டு நாம் 12 நாட்கள் மௌலூது ஷெரீஃப் ஓதுவோம், புருதா ஷெரீஃப் ஓதுவோம், மாணவியின் மீது அல்லாஹ் ரசூலுக்காக உணவுகள் சமைத்து ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து அம்மாதத்தை சங்கைப்படுத்துவோம். அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்துவானாக. இந்த மரணித்த அந்த மூஞ்சி கருத்த அந்த மனிதருக்கு மாணவியின் முக புனித கரத்தை கொண்டு தடவி 14 பக்கம் நிலவை போன்று ஜொலிக்க செய்த மாணவியை நம்முடைய ரூவு பிரியும் நேரத்திலும் அல்லாஹ் வர வைப்பானாக, அந்த பாக்கியத்தை நமக்கும் கிடைக்க வைப்பானாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சலவாத்தின் மகிமையை உணர்ந்து அதிகமாக செலவாத் ஓதிய நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து வைப்பதுடன், எங்களை விட்டும் பிரிந்த தாய் தந்தையருக்கு அளவான ஜன்னத்தையும், எங்களோடு வாழுகின்ற மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல கல்வி ஞான ஈமானுடைய தன்மையை, சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவை நிலைவருவாமல் இருக்க நன்னூல் நன்னூலிகளிலிருந்து யாழ்லா எங்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்குவாயாக, ஈமானில் பேருளியை அதிகப்படுத்தி தருவாயாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத் ஹசனத் வ கினா அதாபன் நார். அல்லாஹும்மா ஆத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்மா ரிஸ்குனா இல்ம தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் காதிமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ அதூனி மினல் முஸ்லிமீன்.